வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா, தீபாவளிக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடல முறுக்கு முறுக்கு தான். அதுலயும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் சொல்ற குட்டி குட்டி டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஈஸியா இந்த முறுக்க செஞ்சிடலாம். மாப்பிள்ள சம்பா முறுக்கு செய்யறதுக்கு 1 கிலோ மாப்பிள்ள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 மணி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து மார்னிங் முறுக்கு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணங்காட்டிக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் இந்த அரிசி ஊறிங்கதான் முறுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முறுக்குக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், நான் ஒரு 8 மிளகாயை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் தண்ணியை வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் கிரைண்டரில் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். அப்போ அந்த கொஞ்சம் மிளகாய் அரைப்பட்டு ஒரு 1/2 அளவுக்கு அரைப்பட்டு இருக்கும். நான் வந்து அதிக குவான்டிட்டி எடுத்துக்கிறங்காட்டிக்கு கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் கம்மியான அளவு எடுத்தீங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் இந்த மிளகாய் அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சு வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கற வேண்டாம், ஏன்னா இந்த முறுக்குக்கு மெயினே வந்து மாவு தான். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருந்திருக்கு வருது, ரொம்ப திக்காகவும் இருந்திருக்கு வருது. ஸோ அப்பப்போ ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்படி ஸ்பூனில் எடுத்து நீங்கள் ட்ராப் பண்ணும்போது இமீடியட்டாக விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப விழாமையும் இருக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்து விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டான பதம். கொஞ்சம் திக்காக இருக்கணும். சப்போஸ் தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது திக்காயிடும். இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்டர்லேயே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஓமம். இந்த ஓமத்தை நல்லா கையில் கசக்கி போட்டுருந்தோம் அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து முறுக்குக்கு தேவையான இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடல. இது வந்து 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி அதில் எது கட்டியும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். 4:1 ரேஷியோவில் நீங்கள் வந்து அரிசியும் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் வந்து நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சளிச்சு எடுத்துட்டு அதையும் நம்ம அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கடல ஈவனாக எல்லா மாவு கூட நோய்ச்சாலும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்குக்கு ஏற்ற பதம் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து 1/4 கப் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்த்துறோம்னா அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான். ஒரு முறை இருக்கிறதுக்காக தான் இது வந்து சேர்த்துவோம். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சிட்டு ஒரு குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து நல்லா ஃபைனாக அமைத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 பேட்ச் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, மீதம் இருக்கிற மாவை நல்லா மறுபடியும் ஈவனாக தட்டி விட்டுணும். அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் முறுக்கு போடும்போது நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு குடிக்கி உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி அந்த புளியறதுக்கும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து வச்சு ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கரண்டியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா தடவிக்கலாம். உங்ககிட்ட கரண்டி வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிளேட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டிங்கும் போது நம்ம சேஃபாக இருக்கும். போடுறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்து நம்ம ரவுண்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கரண்டிக்கு பிளேட்டு கூட ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நம்ம வந்து முறுக்கு நல்ல ரவுண்டாக சுற்றி விட்டுக்கலாம். ஸோ இப்படி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேட்ச் வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேனிலெல்லாம் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் எடுத்து எடுக்கும்போது அடுத்தது போடுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு
ஒரு நல்ல பேஸ் திக்கான பேன் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா சூடாகி வரணும். ஒரு சின்ன பீஸ் போட்டால் அது இமீடியட்டாக மேலே வரணும். அதை கரெக்டான ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணிருக்கு. இப்போ இதில் எல்லா முறுக்கு புழுஞ்சுமே கரெக்டாக போட்டுக்கலாம். ஒரு முறுக்குக்கும் இன்னொரு முறுக்குக்கும் டைம் வந்து அதிகமாக கொடுக்காம எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகிடும். அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு போட்டது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடும், அடுத்தடுத்து போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த எண்ணெயில் வந்து நிறையா முறுக்கும் போட்டு வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு விட்டு போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டீங்கனாலும் அது மேலே மேலே ஓவர் லேப் ஆகி உங்களுக்கு குக் ஆக டைம் எடுக்கும். அப்போ எண்ணெய் வந்து முறுக்கு அதிகமாக எடுத்துக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு முறுக்கு இன்னொருக்கு ஒட்டிடுச்சு போடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கரெக்டாக கரண்டி வச்சு ரிடியூஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பப்ள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இப்போது வந்து குட்டி குட்டியாக ஏதாவது உடஞ்ச பீஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நல்லா எடுத்துருங்க. ஏன்னா அது அப்படியே அடுத்தடுத்து பேட்ச்சில் கண்டினியூ ஆகும்போது ரொம்ப கருகி அந்த எண்ணெயையும் மாற்றிடும். ஸோ டிஷ்யூ பேப்பரில் இதை வந்து மாற்றிக்கலாம். அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ஒரு நிமிஷம் நல்லா சூட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டேன். இது வந்து நான் டைரெக்டாக அப்படியே புளிஞ்சு விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து இப்படி புளிக்கு ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியலாம் புரியுங்க. அப்படி இல்லாட்டி கரண்டியில் புளிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் போடும்போது அந்த பேனோட எஜ்ஜில் லைட்டாக ஒரு கரண்டியோட பின்னாடி சைடு தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக விழுந்துடும். அப்படி புளிஞ்சு விட்டது விழலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு புளிஞ்சு போடுங்க, அழகாக விழுந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் மாப்பிள்ளை சாம்பார் ஆயிடுச்சு. ரெடி பண்ண முறுக்கெல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் டப்பாவில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிதான் அந்த முறுக்கோட முறுமுறுப்பு வந்து அப்படியே இருக்கும். இந்த 2 minutes வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த முறுக்கை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். நான் வந்து ரெடி டு ரிப்ளை. அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.